சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற வந்து 2023 பிப்ரவரியில் வந்து நியூ சிலபஸ் வந்து மத்தியமாக வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த தந்து படத்தில் வந்து நியூ சிலபஸோடைய அட்டை இங்கே கொடுத்துருக்கணும், 1 அட்டை. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, மத்தியமாக பாட்டிய புஸ்தக் அப்படின்ற மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நியூ சிலபஸ்ஸு. இது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா நடத்தக்கூடிய ஏன்னா மருந்து பண்ணக்கூடிய இந்த புத்தகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. மத்தியமாக பாட்டிய புஸ்தக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பகலா பத்திர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து என்ன, பாகு 1, பாகு 2, என்ன பாகு 3, இந்த 3 வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது, ஃபஸ்ட் பேப்பரில் வருது. அதான் பகலா பத்திரனா ஃபஸ்ட்டு பேப்பருக்குடைய இந்த சாப்டர்ஸாக வந்து 3 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாகு 1 வந்து என்ன போயமில் பார்க்குறோம், பத்தியை பார்க்குறோம். அது என்ன ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, சங்கதிக்காஃபல் அப்படின்ற போயம் வந்து நம்ம நடத்துகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகலா பத்திரன்னா முதல் தாள் அர்த்தம், பாகு 1 அதே பத்தியனது போயம் செய்யல் அர்த்தம. சங்கதி காஃபல் இங்கே எப்படி இது படிக்கணும் அப்படின்னா, சா இது வந்து மேலே வந்து என்ன வரும், இங்கு கா தி சங்கதி காஃபல். சங்கதி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நட்புன்னு சொல்லுவாங்க. கானா உடைய, ஃபல் அப்படின்னா வந்து பலம் அர்த்தம், நான் நட்பை உடைய பலம் அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் வந்து இதுக்கு பொருள் புரிஞ்சுதான். இதில் வந்து போயம் வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இங்கே பாரு, மொட்டை மாடியில் வந்து ஒரு பூத்தொட்டி இருக்குது. அதில் என்ன இருக்குது, இந்த மரந்த செடியெலாம் இருக்குது, இல்லை இந்த மரம் செடியெலாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் பாருங்கள். இந்த இடத்துல சந்தன்கி சங்கதி கர்ணேசே லக்கடி மே சுவாசாதி கர்ணேசே குலாப்கி சங்கதி சங்கதி மிட்டி குஷ்புயா ஜாதி பூரே பலி சங்கதி கர்ணேசே பலே ஹமேஷா பன் ஜாத்தே ஜோ ஹைசி சங்கதி கர்த்தே ஹை வே வைசா ஃபல்ஹை பாதே அப்படின்னு சொல்லி இந்த பத்தியில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள், இங்கே சந்தன்கி சங்கதி கர்ணேசே லக்கடியுமே சுவாசாதி அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தன இடத்துல சந்தனக்கட்டை சொல்கிறாங்க. சந்தனக்கட்டையோட சேர்ந்து இருப்பதால் தெரியுதா, சேர்ந்து இருப்பதால் லக்கடி அப்படின்னா அந்த இடத்துல என்ன கட்டா, சாதாரண மரக்கட்டை இருக்குல்ல, அதுதான் நான் சாதாரண மரக்கட்டையுடன் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நறுமணம் வருது அப்படிங்கிறாங்க. ஆதினம் வருது சந்தனக்கட்டையில் வந்து, சாதாரண மரக்கட்டை விறகு கட்டையை போட்டாலும் அது வந்து வாசனை எந்தோடைய வாசனை வரும், சந்தனமுடைய வாசனை தான் நம்மளுக்கு வரும். அதுதான் சொல்கிறாங்க சுவாஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நறுமணம்னு அர்த்தம், வாசனைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், கர்ணேசே குலாப்கி சங்கதி சங்கதி மிட்டி சுவாஸ் பா ஜாதி அப்படின்றாங்க. கர்ணேசே குலாப் குலாப்னா இந்த இடத்துல வந்து ரோஜா, ரோஜாவுடன் சேர்ந்து இருப்பதால் என்ன, மிட்டி அப்படின்னா என்னது மண்ணு, இந்த மண்ணோடு என்ன குஷ்புன்னது நறுமணம், நறுமணம் நம்மளுக்கு என்ன வருது, நறுமணம் பெறுகிறது, ஜாதினா பெறுகிறது அப்படின்றாங்க. இந்த மண் அந்த மண்ணுக்கு சேர்த்து என்ன வருது, ரோஜாவுடைய வாசனை வருது அப்படின்ற மாதிரி இந்த லைனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூரே பலி சங்கதி கர்ணேசே பலே ஹமேஷா பன் ஜாத்தே அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லணும், பூரே அப்படின்னா அந்த இடத்துல வந்து கெட்டவர்கள் சொல்லுவாங்க, கெட்டவர் பலி சங்கதி கெட்டவர்களோடு சேர்ந்தால் நான் கெட்டவர்களோட இந்த இடத்துல வந்து என்ன அது கெட்டவர்களோட பலே பலேன்னா அந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நல்லவர்கள் கெட்டவர்களான பலி சங்கதிக்கே சர்ணேசே நல்லவர்களும் நான் ஹமேஷா எப்பொழுதுமே தொடர்பு வச்சுருந்தோம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லவர்களாக மாறி விடுவார்கள் அப்படின்றாங்க. புரியுதா, அதான் ஜாத்தியம் நல்லவர்களாக உருவாகுவார்கள் தோன்றுவார்கள் அப்படின்ற மாதிரி இந்த லைனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகை வே வைசா ஃபல்கை பார்த்தே அப்படின்னா, அவர் என்ன எவர் எப்படிப்பட்ட நட்புடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட நட்பை தான் அவங்க அந்த பலன் தான் அவங்களுக்கு பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுதா, ஃபல் அன்னது பலன்,
வந்து நல்லவங்களோட நட்பு இருந்தால் அவங்களும் எப்படி இருப்பாங்க அதோடய பலன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். கெட்டவர்களோட நட்பு இருந்தால் அதோடய பலன் வந்து அவங்க தான் வந்து கெட்டவர்களோட நட்போடு தான் அவங்களும் அந்த பலன் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க இந்த வரியில். புரிஞ்சுதா? இந்த பத்தியில் பாரு, இந்த பத்தியில் வந்து ஷார்ட்டாக வந்து இப்போ தமிழாக்க சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனில் வந்து நான் சந்தன மரத்தோடு சேர்ந்து இருப்பதால் சாதாரண மரக்கட்டையில் வாசனம் வருகிறது அப்படின்றாங்க. செகண்ட் லைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஜாப்புடன் சேர்ந்து நட்போடு இருப்பதால் சாதாரண மண் கூட என்ன நறுமணம் பெற்று விடுகிறது அப்படின்றாங்க. தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்ட மனிதர்கள் நல்லவர்களோடு நட்பு கொள்வதால் நல்லவர்களாக எப்போதும் மாறிவிடுகிறார்கள் அப்படின்றாங்க. ஃபோர்த் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் எப்படிப்பட்ட நட்புடன் சேர்ந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களை பெறுகிறான் அப்படின்ற மாதிரி இங்கே தமிழாக்கம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து செகண்ட் பேரை பாருங்கள். காஜல்கி சங்கதி கர்ணேசே காலிக் சீஜோன்மே ஆதி சங்கதி சேகி சேர்த்திதம் படிக்கிற சங்கதி சேகி பேல் நாம் பால்கோ என்னது இந்த வார்க்கு இங்கே இன்னும் உருன்னு படிக்கணும். உரிஷ்ட பராபர் பட் ஜாதி சங்கதி தீபக்கி கர்ணேசே கீட் பதங்கு ஜல் ஜாத்தே ஹோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகைன் வே வைசா ஃபல்கை பாதே அப்படின்ற மாதிரி இந்த பத்தியில் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருலாம் மீனிங்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து காதல்கி சங்கதி கர்ணேசே காலிக் நாம் சீஜோன் என்ன கொடுத்து சீஜோன் மே ஆதி அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து காஜல் அப்படின்னா வந்து கண் மை இருக்குல்ல, கண்ணுக்கு மை வைக்கிறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. கண்மையோட சேர்ந்து இருக்க அந்த பொருள்கள் என்ன சேர்ந்திருக்கிற பொருள்கள் தெரியுதா, காலிக்கு சேர்ந்திருக்கிற பொருள்கள் வந்து என்ன அதில் எந்த பொருள் வச்சாலும் அது என்னவா தெரியும். இந்த இடத்துல காலிக்குன்னா கருப்பு நிறமாகவே எல்லா பொருளும் எப்படி இருக்கும், எந்த பொருளை வந்து கண்மையோட பக்கத்தில் இருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே என்னவாயிடும், கருப்பு நேரத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் வச்சு இங்கே சொல்கிறாங்க. தெரியுதா, அந்த கருமை வந்து அதில் வந்து ஒட்டிக்குது அப்படின்றாங்க. தெரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சங்கதி சேகி பேல் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நட்போடு சேர்ந்து இருப்பதால் அது இந்த சேர்த்துக்கணும், இந்த மூணையும் சேர்த்து தான் படிக்கணும். தெரியுதா, சங்கதி சேகி நட்போடு என்ன சேர்ந்து இருப்பதால் சேர்ந்து இருப்பதால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்ன பால்கோ ஒரு நாள் பாவக்காய் புடலங்காய் இந்த மாதிரி அவரைக்காலாம் வந்து கொடி மாதிரி பறந்து போகுது பார்த்தியா, அதான் வேல் அப்படின்னா கொடின்னு அர்த்தம். அந்த கொடி, இந்த கொடி எது மேலே போவோம், இந்த மாதிரி மரத்தில் தானே சுற்றி சுற்றி அது பாட்டு இப்போ போயிட்டே இருக்கும். அது போட இந்த மரத்தில் வந்து செயற்கையினால் என்ன பண்ணுது, அது வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. தெரியுதா, அதுதான் பராபர் பட்டு ஜாதி, அந்த கொடி சுற்றி சுற்றி அந்த மரத்தில் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தேடின பிறகு சங்கதி தீபக்கு கர்ணேஷே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தி அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விறகினுடைய தொடர்பினால் தெரியுதா, விறகினுடைய தொடர்பினால் வந்து புழு பூச்சிகள் கீட்டுனானது புழு பதங்குனானது பூச்சி இதெல்லாம் என்ன ஆயிடுச்செல்லாம் என்ன இந்த இடத்துல வந்து எல்லாம் எரிஞ்சு போயிடுது. புரியுதா, இந்த விறகு எல்லாம் எரிஞ்ச விளக்கு, இந்த தீபக்குனானது விளக்கு, இந்த இடத்துல வந்து நெருப்பு சொல்லலாம், விளக்கு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அதுபோல் அது வந்து எரிஞ்சிடுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லைன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகைன் வே வைசா ஃபல்கை பாதே அப்படின்றாங்க. இந்த இடத்துல அதே போல தான், ஒருவன் எப்படிப்பட்ட நட்போடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களையே பெறுகிறான் அப்படின்ற மாதிரி இந்த பத்தியில் பார்த்தா ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுதான் செகண்ட் பேரால் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், என்ன ஃபஸ்ட்டு லைனில் வந்து கண்மையோடு சேர்ந்து இருக்கிற பொருள்களோடு கருமை என்ன பண்ணுது, ஒட்டிக்குது அப்படின்றாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தோடு சேர்ந்து கொள்வதால் செடி கொடிகளை மரத்தில் வந்து இலையாக அது என்ன பண்ணுது, அது வளருது அப்படின்ற கொடி செடியில் அப்படி வளர்ந்துட்டே போகுது அப்படின்றாங்க. தேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெருப்புடன் சேர்ந்து இருப்பதால் புழு பூச்சிகளை என்ன ஆயிடுச்செல்லாம் எரிஞ்சு விடுது அப்படின்றாங்க. ஃபோர்த் வந்து, ஒருவன் எப்படிப்பட்ட நட்போடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களையே பெறுகிறான் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். பத்தர்க்கு
சங்கதி கர்ணேசே மேகந்தி மே லாலி லாலி ஆதி பாணிக்கு சங்கதி கர்ணேசே சீனி ஷர்பத்து ஹோ ஜாதி பாலேக்கு சங்கதி கர்ணேசே கமல் நஷ்ட நஷ்டஹைன் ஹோ ஜாத்தே ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேஹைன் வே வைசா ஃபல்கை பாதே அப்படின்ற மாதிரி இந்த பத்தி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தர்னன்னது கல், கல்லோடு சேர்ந்து இருப்பதால் எல்லாம் நட்பு சொல்கிறோமில்ல, கல்லோடு சேர்ந்து இருப்பதால் மேகந்தி அப்படின்னா என்னது, இந்த இடத்துல மருதாணி சொல்கிறாங்க தெரியுதா, மருதாணி வந்து மருதாணியிலேருந்து லாலியா லாலின்னது சிவப்பு நிறம், நம்ம கல்லில் வந்து மருதாணி வச்சு அரைச்சி அந்த கல் என்ன ஆகிடுது, சிவப்பு நிறமாக மாறுது இல்லை, அதுதான் சிவப்பு நிறமாக வருகிறது, ஆதியில் வருகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாணி பாணிக்கு சங்கதி கர்ணேசே சீனி சர்பத்து ஹோ ஜாத்தி அப்படின்றாங்க. பாணினா இந்த இடத்துல தண்ணீருடன் சேர்ந்திருப்பதால் சர்க்கரை என்ன மாறுது, இந்த இடத்துல சர்பத்தாக மாறுகிறது, ஜாத்தியில் மாறி விடுகிறது அப்படின்றாங்க. அடுத்து தேர்டு வந்து என்ன கொடுத்தோம், பாலேக்கு சங்கதி கர்ணேசே கமல் நஷ்டஹைன் ஹோ ஜாத்தி அப்படின்றாங்க. பாலேன்னா என்ன, அந்த இடத்துல பனித்துளி இருக்குல்ல, பனித்துளியோட சேர்ந்திருப்பதால் தாமரை என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து கமல்னானது தாமரை நஷ்டன்னா வந்து அழிஞ்சு விடுது அப்படின்றாங்க, புரிஞ்சுதா. அடுத்து ஃபோர்த்துலேன் வந்து ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகை வே வைசா ஃபல்கை பாதே அப்படின்றாங்க. ஒருவன் எப்படிப்பட்ட நட்போடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட நட்பையே பலன்களையே அவன் பெறுகிறான் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த்து கிராஃப் ஃபோர்த்து பேராகிராஃப் வருங்க. இந்த இடத்துல வந்து இதில் வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு லைனுக்கு சொல்கிறீங்க லிசன் பண்ணுங்கள். பர் ஃபஸ்ட்டு லைன் வந்து கல்லோடு சேர்ந்து இருப்பதால், நான் கல்லோடு நம்ம சேர்ந்து அரைக்கிறோமில்ல அதுதான் சொல்கிறாங்க, அது இருப்பதால் நம்ம மருதாணி வந்து சிவப்பாக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, தண்ணீருடன் சேர்ந்து இருப்பதால் சர்க்கரை வந்து சர்பத்தாக மாறிவிடுகிறதுன்றாங்க. தேர்டு ரோ என்ன சொல்கிறாங்க லைன்ஸில் வந்து, பனித்துளியோடு சேர்ந்து இருப்பதால் தாமரை வந்து அழிஞ்சு விடுது அப்படின்றாங்க. அடுத்து ஃபோர்த்து வந்து எவனா எப்படிப்பட்ட நட்போடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களையே பெறுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஷார்ட்டாக தமிழில் சொல்லியிருக்கேன். அடுத்து ஃபோர்த்து பேராகிராஃப் பாருங்கள், ஷாபுன்கி சங்கதி கர்ணேசு கபடோன் கபடோன் மே ஷோபா ஆதி சங்க் ஆகு ஆகு கா கர்ணேசே லக்கடி கோயலா ஹோ ஜாத்தி பேம் பலே ம பலே மனுஜ் புரி சங்கதி சே புரே புரே ஜகத்துமே நான் ககலாத்தே ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகை வே வைசா ஃபல்கை பாதே அப்படின்ற மாதிரி இந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், இங்கே எடுத்து சாபுன் கி சங்கதி கர்ணேசே அப்படின்ற கொடுத்துருக்காங்க. கபடோசே நான் சோபா ஆதி அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் இது சாபுன்னு அந்த இடத்துல வந்து சோப்பு, நம்ம குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, துணிக்கு போடுற சோப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சாபுன்னா சோப்போடு சேர்ந்து இருப்பதால் நம்ம துணி கபடோன்னு துணி பண்மையில் சொல்கிறாங்க. ஒரு துணிக்காக நம்ம நிறைய துணிகளை சோப்பு சொல்கிறோமில்ல, அதனால தான் வந்து பண்மையில் புழுவில் சொல்கிறாங்க கபடோன் அப்படின்னா எல்லா துணிகளுக்கும் தெரியுது, அதுதான் துணிகளில் அப்படின்றாங்க. அதுதான் வந்து மேன் வந்திருக்கு, எல்லா துணிகளும் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சோபான அழகு, அப்புறம் சுந்தர்னா அழகு நம்ம பார்த்தோம் தெரியுதா, அதே போல் சோபானால அழகு தான் நம்ம இந்த துணி வந்து அழுக்கெல்லாம் போய் எப்படி இருக்கு, நம்மளை துணி வந்து நம்மளுக்கு வந்து அழகு தருது அப்படின்றாங்க. அது ஆதினா அழகு தருகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சங்க் ஆகு கா கர்ணேசே லக்கடி கோயல் ஹோ ஜாத்தி அப்படின்றாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நெருப்போடு சேர்ந்து இருப்பதால் விறகு மரக்கட்டு என்ன ஆயிடுது, இந்த இடத்துல வந்து நிலக்கரியாக மாறிவிடுகிறது. கோயலா அப்படின்னா நிலக்கரி, கோயிலனா நிலக்கரி, ஆகுனா நெருப்பு தெரியுதா, அது சங்கு அப்படின்னா சேர்ந்து இருப்பது, நெருப்போடு சேர்ந்து இருப்பதால் என்ன ஆயிடுது, இந்த இடத்துல இந்த கட்டை வந்து என்ன ஆயிடுது, சாதாரண கட்டை கூட நிலக்கரியாக மாறிவிடுது அப்படின்றாங்க. அடுத்தது தேடையில் நின்றுங்க, என்ன பலே மனுஜ் புரி சங்கதி சே பூரே ஜகத்து ஜகத்துமே ககலாத்தே அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நல்ல மனிதர்கள் கூட தெரியுதா, பலே பலே மனுஷன்னு நல்ல மனிதர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, கெட்ட தொடர்புனால தெரியுதா. இந்த இடத்துல வந்து என்ன புரிய பூரி என்ன பூ இது வந்து ரீன்னு சொல்லணும், என்ன பூரி பூரி அப்படின்னா கெட்ட மனிதர்களோட
என்ன பண்ண நம்ம தொடர்பு வச்சுருந்தா இந்த உலகத்தில் தெரியுது. அந்த இடத்துல ஜகத் அப்படின்னா என்னது உலகம் தெரியுது. அந்த உலகத்தில் அதுதான் அதுதான் ஜகத்து மேன் கொடுத்துருக்க. அந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கெட்டவர்களாகவே நம்ம அழைக்கப்படுவோம் அப்படின்றாங்க. புரியுதா புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜோ ஜெய்சி சங்கதி கர்ணேசி வை வைசா பல்ஹை ஜாத்தி அப்படின்றாங்க. ஆனால் ஒருவன் எப்படிப்பட்ட நட்போடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களையே பெறுகிறான் அப்படின்னு இந்த ஒவ்வொரு லைனையும் சொல்லியிருக்கேன். இது ஷார்ட்டாக அதில் நம்ம மொழியாக்க செய்யலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரோக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சோப்போடு சேர்ந்து இருப்பதால் துணிகள் கூட என்ன ஆயிடுது நம்மளுக்கு அழகு தருது அப்படின்றாங்க. செகண்ட் ரோவில் என்ன சொல்கிறாங்க, நெருப்போடு சேர்ந்து இருப்பதால் மரக்கட்டை கூட நிலக்கரியாக மாறிவிடுது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து தேர்ட் என்ன, நல்ல மனிதர்கள் கெட்ட தொடர்பினால் வந்து கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. ஃபோர்த் லைன் வந்து, ஒருவன் எப்படிப்பட்ட நட்போடு அவன் இருக்கிறானோ அப்படிப்பட்ட பலன்களையே அவன் ஏன்னா பெறுகிறான் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஏன்னா பண்டித்துக்கு சங்கதி கர்ணேசி தூர் என்ன முர்க்கத்தாகோ ஜாதி பர் சாலாக்கோ. இது எப்படி படிக்கணும், சாலாக்கோ. இது வந்து இங்கே என்ன இங்கே நின்று இருக்கு, சாலாக்கோன் கி சங்கதி சே நம் பூ ரி பூரி நம் புரி சால் நான் சால் சால்கை ஆ என்ன ஜாதி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், சுனோ சுனோ உதாகரன் ஏ சப் ஹம் ஹம்கோ ஷீக் யஹிஹை சிக்லாத்தே ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகை வை வே வைசாகை பல் பாத்தே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் இந்த பண்டித் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல பண்டிதர்கள் பண்டித்துன்னு என்னது பண்டிதர்கள் ஞானிகள்னு சொல்கிறாங்க. தெரியுதா? பண்டிதர்களோட பண்டிதர்கள் ஞானிகளும் என்ன அனைத்து திறன்களையும் அண்ணா அவங்கெல்லாம் வந்து இருக்குது அவங்ககிட்ட. ஞானினாவே அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குல்ல அவங்ககிட்ட, அது அவர்களுடைய நட்பு செய்தனால. முட்டாளாக இருக்கிறவங்க கூட முர்க்கத்தா அப்படின்னு என்னது முட்டாளாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களுடைய முட்டாள்தனம் வந்து நல்லவர் கூட இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அறிவில் நம்ம கேட்டு கேட்டு நாம்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லை, அந்த முட்டாள்தனம் கூட நம்மகிட்ட வந்து போய்விடுகிறது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ரோவில் பாருங்கள், பர் நான் சாலாக்கோ கி சங்கதி சே நான் பூரி சால் ஹைன் ஆ ஜாதி அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னதுன்னா பர் சாலாக்கோ அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தந்திரம் செய்வர்களோட மனிதர்கள் என்ன ஒரே மாதிரி இருப்பாங்கள்ல, வஞ்சக வச்சுருப்பாங்க, தந்திரம் செய் தந்திரம்னா சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அவங்களோட நட்பு இருப்பதனால தெரியுதா அவன் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்மள்கிட்ட என்ன வருது, இந்த இடத்துல பூரி கெட்ட நடத்ததான் நம்மளுக்கு அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நாம்ளும் அவங்கள மாதிரி என்ன ஆகிடுவோம், கெட்ட சவகாசம் தான் இருக்கும் நம்மகிட்டயும், நல்லது நம்மகிட்ட வராது அப்படின்றாங்க. அதுதான் ஆ ஜாத்தி நம்ம அந்த அவங்க கூட நம்ம சேர்ந்து இருப்பதுனால அந்த கெடுதலுடைய எண்ணம் தான் நம்மளுக்கு மனதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தேர்டு பாருங்கள், சுனோ சுனோன்னு அது இந்த இடத்துல கேட்டுக்கொள்னு அர்த்தம். சுனோ உதாகரன் உதாகரன் ஏ ஷப் ஹம்கோ ஷீக் நா யஹி யஹிஹை சிக்லாத்தே அப்படின்றாங்க. இந்த இடத்துல சுனோன்னு கேட்டுக்கொள்னு அர்த்தம். தெரியுதா? இது எல்லாம் இந்த எல்லா உதாகரன்னா எல்லா உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, எல்லா உதாரணங்களையும் எல்லாமே நமக்கு இந்த படிப்பினை தான் நம்மளுக்கு தருது. இந்த நாலு பேரகிராஃப் பார்த்த மதியா, இந்த நாலு நம்மளுக்கு இந்த படிப்பு இந்த போயத்தில் வந்து எல்லாமே நம்மளுக்கு தரு. சிக்கலாத்தேன்னா நம்ம கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நல்ல நல்ல கருத்துலாம் கவிஞர் அழகாக சொன்னார் தானே, இப்போ இதில் நம்ம இந்த படிப்பினைலாம் இதில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின் மாதிரி கவிஞர் சொல்கிறார். ஜோ ஜெய்சி சங்கதி கர்த்தேகை வே வைசாகை ஃபல் பாத்தே அப்படின்றார். நாம் எப்படிப்பட்ட நட்பை பெறுகிறோமோ அப்படிப்பட்ட பலன்களையே நாம் பெறுகிறோம் அடைகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து தமிழாக்க சொல்கிறதுக்கு லிசன் பண்ணிக்கோங்க. நான் பண்டிதர்கள் ஞானிகளோட சேர்ந்து இருப்பதால் என்ன பண்ணுறோம் நம்ம என்ன நம்ம முட்டாள்தனம் கூட போய்விடுதுன்றாங்க. அதே போல் செகண்ட் லைன் வந்து தந்திரக்காரர்களிடம் தொடர்பு இருந்ததால் நாம் என்ன இயல்பாகவே நம்மளுக்கு அந்த கெட்ட நடத்து வந்து வந்து விடுதே அப்படின்றாங்க. அடுத்தது வந்து தேடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுனோனா நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. எல்லா உதாரணங்களையும் நமக்கு இந்த படிப்பினை தான் நம்மளுக்கு கற்பிக்கின்றன. அதுதான் சிக்காலதான் சிக்லாத்தின்னு சொல்லுது. புரிஞ்சுதா? இதுதான் நம்மளுக்கு அதில் கற்பிக்குது அப்படின்றாங்க. இதை தான் வந்து நம்ம எப்படிப்பட்ட நட்பை பெறுகிறோமோ அப்படிப்பட்ட பலன்களையே பெறுகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க.
புரியுதா? இதுதான் இந்த போயம் நம்ம கற்றுக்கக்கூடிய வந்து படிப்பு. இந்த போயமில் ஒவ்வொரு லைனும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மீனிங்ஸ்லாம் ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் சொல்லியிருக்கேன், அதே போல் ஒவ்வொரு பத்திக்கும் உங்களுக்கு தமிழாக்கமாக அப்பப்போ சொல்லியிருக்கேன். நல்லா மைண்டில் இது பண்ணிக்கோங்க. ஏன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து நியூவாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.